ராவணன் சீதையை கண்டு சீதையின் அருகே வந்து உட்கார்றான். உட்கார்ந்து கேட்கிறான், சீதையை பார்த்து, நீங்கள் என் தோளில் வந்து உட்காருங்கள், நான் உங்களை கொண்டு போய் ராமனிடம் சேர்த்துக்கிறேன். சீதை கோபம் கொள்கிறார். சீதை கேட்கிறார், நான் இதனிடம் வந்து தப்பிக்க தெரியாமத்தான் இதுல இருக்கிறேன் என்று நீ நினைச்சியா? நான் சொல்லு சொன்னாலே இந்த இலங்கை முழுக்க எரிஞ்சிடும். அல்லல் மாக்கள் இலங்கையது ஆகுமோ எல்லை நீந்த உலகங்கள் யாரும் என் சொல்லினால் சுடுவேன். தூயவன் தில்லி நாட்டிற்கு மாசந்து வீசினேன். நான் அப்படி செய்தால் இந்த ராமனுக்கு மரியாதை அல்ல. ராமன் இங்கு வர வேண்டும். அவன் ராமனுடன் போர் புரிந்து வெல்ல வேண்டும். அதற்கு பிறகு என்னை அழைத்து செல்ல வேண்டும். அதுதான் ராமனுக்கு மரியாதை. அதற்காகத்தான் நான் இந்த இடத்திலே உட்கார்ந்திருக்கிறேன் என்று சொன்னான். அண்ணன் மீண்டும் ராமன் சென்று சொல்கிறான், ராமா, இப்பெரும் தடத்தோன் வீர தீங்கு நீர் இழந்த இடத்தில் நற்பெரும் தவத்திலாயே நங்கையை கண்டே நல்லேன். இப்பிறப்பென்பதொன்றும் இடும்பொறை என்பதொன்றும் கற்பிழப்படுவதொன்றும் களிநடம் புரிய கண்டேன். இவ்வாறு தமிழினம் வரலாறு தொடங்கிய காலம்